பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். வெளிநாட்டில் மருத்துவம், மருத்துவம் சார்ந்த வேலை வாய்ப்புகள் மற்றும் பயிற்சிகளுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள் யார்கூட் இன்டர்நேஷனல். எல்லாத்துக்கும் ராகு கேது வேலை செய்யும், எல்லாத்துக்கும் சனி ரசிய வேலை செய்யும். ஜோதிடரா இருக்கிறோம், அருள்வாக்கா இருக்கோம், இவங்களுக்கு எல்லாம் கெட்டது நடக்காது அப்படின்னா வாழ்க்கையில மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் குலதெய்வம். மகாபாரதத்துல 52,000 வீரர்கள் வீரமரணம் அடைஞ்சாங்க, அவங்க தான் வந்து குலதெய்வமா கன்வெர்ட் ஆனாங்க. குலதெய்வத்தை கும்பிடாம ஜாதகம் இயங்கவே இயங்காது. வருஷம் வருஷம் குலதெய்வத்தை போய் கும்பிட்டா மட்டும்தான். எல்லா சித்தர்களும் சுயநலமற்றவர்கள் தான். நம்ம நாட்டுக்கு கத்து கொடுத்துட்டு போய் தான் பிற நாட்டுக்கே போனாங்க. அமெரிக்கால கிரியா யோகம் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு அப்படின்னு கன்சிஸ்டன்ட்டா பண்ணுவாங்க. இங்க இருக்கிற போகநாதர் தான் போயாங்கிற பேர்ல கூடு விட்டு கூடு பஞ்சு சைனால நிறைய விஷயத்த கத்து கொடுத்தாங்க. அங்க இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு, நாடு வளர்ந்துருக்கு அப்படின்னா நம்ம கொரோனால எப்படிலாம் பாதிப்பு அனுபவிச்சோமோ அதை விட பல மடங்க. ஒரு கிலோ அரிசி காசு இருக்கும், வாங்க முடியாது. கிள்ள பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கொப்பளங்கள் வரும். ஃபர்ஸ்ட் கொரோனாப்போ என் சர்க்கிளை மட்டும் கேர்ஃபுல்லா வச்சுக்கிட்டேன். நான் இப்ப வெளி உலகத்துக்கு வந்தது முக்கியமான காரணமே கோவிலில் சொல்கிற அருள்வாக்குக்கும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் சொல்கிற அருள்வாக்குக்கும் என்னம்மா டிஃப்ரென்ஸ் இருக்கு? நான் ஒரு இடத்துல உட்காந்துட்டு சொல்லுவேன், கோயிலில் அவங்க வந்து ஒரு ஆக்ரோஷத்தில் ரோல் பண்ணி ரோல் பண்ணி அன்பர்களின் நேயர்கள் அனைவருக்குமே அன்பார்ந்த வணக்கங்கள். நம்ம சேனலில் தொடர்ந்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட நிறைய பதிவுகளை பார்த்துட்டு வந்துட்ருக்கீங்க. குறிப்பாக பாரம்பரிய ஜோதிடம், நாடி ஜோதிடம் இது போன்ற நிறைய ஜோதிடங்கள் இருக்குது. அந்த வகையில் நம்ம இன்னைக்கு யாரை சந்திக்க போகிறோன்னா அருள்வாக்கு ஜோதிடர் சரணி அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம்மா. வணக்கம். உங்களை சந்திச்சில் ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கும் மகிழ்ச்சி. பொதுவாகவே அருள்வாக்கு ஜோதிடம்னா என்னம்மா? அருள்வாக்கு ஜோதிடம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக பார்க்குற ஜோதிடத்துக்கும் அருள்வாக்கு ஜோதிடத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நார்மலாக பார்க்குறது வந்து அகஸ்தியர்னாலையும் நம்ம கற்றுக்கிட்டு நம்ம படித்து வர விஷயத்தையாலும் நம்ம சொல்கிறதுக்கு பேர் நார்மல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது. அருள்வாக்கு அப்படிங்கிறது இறைவனோட அருளும் ஆன்மீகத்திலையும் கலந்து வர்றது அருள்வாக்கு ஜோதிடம். அப்போ சாதா ஜோதிடத்துக்கும் அருள்வாக்கு ஜோதிடத்துக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட்? கண்டிப்பா நிறைய வித்தியாசம் இருக்கு. உங்களோட குருநாதர் ஆகிய மகா அவதார் பாபாஜி அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. எங்க சத்குருவான மகா அவதார் பாபாஜி பாத்தீங்கன்னா முதல்ல அவர் தமிழர், எல்லாரும் வடநாட்டு சாமி அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கடலூர் மாவட்டத்துல பரங்கிப்பேட்டையில பிறந்தவர், 8வது குழந்தையே பிறந்தவர். அவருக்கு 2 குருநாதர்கள் யோக கலைக்கு, ஒன்று வந்து போகநாதர், இன்னொன்று வந்து அகஸ்தியர். போகநாதர் வந்து கிரியா யோகத்துக்காக அவர்கிட்ட உபதேசம் பெற்றவர். அந்த கிரியா யோகத்தில் 100,000,000 கிரியா யோகம் இருக்கும்போது அதில் தலைச்சிறந்த குண்டலினி யோகம் சொருப சமாதி அடையிறதுக்காக குற்றாலத்தில் பார்த்திங்க அப்படின்னா அகஸ்தியர்னால உபதேசம் பெற்ற கிரியா யோகத்தை இமயமலையில் பயிற்சி பெற்றார். நீங்கள் உங்கள் குருநாதர் எப்படிமா சந்திச்சிங்க? உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு ஆன்மீகத்தில் வரணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? ஜோதிடமும் சரி அருள்வாக்கியலும் சரி எல்லாருமே வாழ்க்கையில் அனுபவத்தால் தான் வர முடியும். எல்லாரும் பல கஷ்டத்தை பட்டு கர்ம வினைகள் அதுக்கான விஷயத்தில் அனுபவித்து வரும்போது எனக்கு ஒரு கடினமான சூழ்நிலை தாண்டி வரும்போது எனக்கான டீம் ஒருத்தவங்க கிடைச்சாங்க. அவங்க மூலிமா நம்ம தீட்சை பெற்று வாழ்க்கையில் வளமும் நலமும் பெற்று இன்னைக்கு நல்லா இருக்கணும். ஏன்னா எல்லாத்துக்கும் ராகுக்கேது வேலை செய்யும், எல்லாத்துக்கும் சனிதசையும் வேலை செய்யும். ஜோதிடராக இருக்கிறோம், அருள்வாக்காக இருக்கோம், இவங்களுக்கெல்லாம் கெட்டது நடக்காது அப்படின்னா எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தான் நிறைய பட்டு அந்த அனுபவம் சேர்ந்து வரும்போது நம்மளுக்கு நம்மளை சார்ந்து வரவங்களுக்கு நம்ம நல்லது சொல்ல முடியும். நீங்கள் எத்தனை வருடங்களாக மேம் இது தொடர்ந்துட்டு இருக்கீங்க? நம்ம நார்மலாக பேசிக்காக பார்த்தா நிறைய ஆண்டுகளுக்கு இந்த விஷயம் நடந்திருக்கு. ஆனால் இதே நான் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி எடுத்து இப்போ போயிட்டுருக்கிறது ஒரு 3 இயர்ஸாக. ஏன்னா குலதெய்வம் வாழ்க்கையில் மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் குலதெய்வம். குலதெய்வம் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மகாபாரதத்தில் 52,000 வீரர்கள் வீரமரணம் அடைஞ்சாங்க, அவங்க தான் வந்து குலதெய்வமாக கன்வெர்ட் ஆனாங்க. 481 குலம் இருக்குது சரிங்களா. ஒவ்வொரு குலத்துக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட குடும்பத்துக்கும் 51 கடவுள் சேர்ந்தது தான் ஒரு குலதெய்வம். அப்படி அவங்க இருக்கவும் என்கிட்ட வந்து கனெக்டிவாக இருந்து பேசும்போது அதில் ஒருத்தர் வந்து ஆத்மா ரீதியாக நம்ம கனெக்ட் ஆகி இவங்களுக்கான பிரச்சனை இதுதான் அப்படின்னு சொல்கிற மெத்தடில் தான் இப்போ எனக்கு கடவுள் கொடுத்தானுங்கிறக்கும் அப்படி தான் போயிட்டுருக்கேங்க. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக குலதெய்வத்தை கும்பிடணும். குலதெய்வத்தை கும்பிடாமல் ஜாதகம் இயங்கவே இயங்காது. இப்போது குலதெய்வத்தை கும்பிட்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தைப்பூசம், வருஷத்துக்கு ஒரு வாட்டி தைப்பூசம் குடும்பத்தோடு சேர்ந்து எப்படி இப்போது ஆனுவல் லீவுக்கெலாம் நம்ம போகிறோம், டூருக்கு போகிறோம், ஃபிக்ஸ்டாக மைண்ட் செட்டே இருக்கோ, 18 வயசுலேருந்து எப்படி ஓட்டு போடுற உரிமை கட்டாயம்னு நம்ம வச்சுருக்கோமோ அதே மாதிரி குலதெய்வத்தை அந்தந்த தலைமுறைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுத்து வருஷம் வருஷம் குலதெய்வத்தை போய் கும்பிட்டா மட்டும்தான்
பார்த்தீங்கன்னா ஜோதிடமே அவங்களுக்கு பலிக்கும். குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு இது பலிக்கவே பலிக்காது. தைப்பூசத்தன்னைக்கு வணங்கணும். இப்போ சித்ரா பௌர்ணமியே பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா, நம்ம செய்த தவறுகள் சித்ரா பௌர்ணமிக்கு போகும்போது அன்றைக்கி தான் சித்ரகுப்தன் கணக்கு எழுதுவார். அப்போ அந்த டைம் நம்ம போய் மன்னிப்பு கேட்கும் போது நம்ம தண்டனைகள் குறைக்கப்படும். இது மாதிரி நிறைய வரலாறு இருக்குது. இப்போ தீபத்தன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 நாள் தீபம் எரியும் திருவண்ணாமலையில். அந்த தீபத்தை அணைச்சதுக்கப்புறம் அதுலேருந்து வர மைய தான் வைகுண்ட ஏகாதசிக்கு பெருமாளோட நெஞ்சில் சாத்துறாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயம் ஒவ்வொரு விஷயம் கனெக்டிவாக இருக்கும்போது குலதெய்வம் தான் மஸ்ட்டு. ஏன்னா நம்மளுக்காக மகாபாரதத்தில் வீர மரணம் அடைஞ்சவங்க, அவங்களுக்கு நம்ம என்ன முறை செய்யணுமோ அதை செஞ்சு வந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு விஷயத்துலேருந்து கடந்து வந்து நல்லா வாழுவோம். நம்ம சொத்து சுகம் சேர்த்தி வைக்கிறோம், மற்றதெல்லாம் சேர்த்தி வைக்கிறோம், அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். குலதெய்வத்தை கரெக்டாக நம்ம குளத்துக்கு கொண்டு போய் கொடுத்தா மட்டும்தான், 51 கடவுள் சேர்ந்தவங்க தான் ஒரு குலதெய்வம், அவங்களுக்கு நம்ம பரிபூர்ணமான நன்றியை தெரிவிச்சுட்டு வரும்போது நம்ம சன்னதிகள் கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. இல்லாட்டி ஒவ்வொரு தோஷம், இப்போ ராகுகேது தோஷம் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஆத்மா தோஷம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் கொங்கு நாட்டிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பெண் குழந்தைகளை வந்து கள்ளிப்பால் ஊற்றி கொண்டது பிடிச்சது. அந்த அன்றைக்கே சொன்னாங்க ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக பெண் குழந்தைக்கு திருமணத்துக்கு அலைவீங்க அப்படின்னு அன்றைக்கே எழுதப்பட்டது. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எத்தனையோ பேர்த்துக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குது. ஸோ அந்த ஆத்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் செய்ய விடாது. மீறி செஞ்சாலும் ஒன்றுக்கும் இரண்டுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடக்கும், குழந்தை பிறக்காது. இப்போ சப்போஸ் இப்போ ஒரு பெண் பார்க்குறக்க வீட்டுக்கு மாப்பிள்ளை வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெண்ணு தன்னை மீறியே வந்து சரின்னு சொல்லிடுவாள். அந்த பெண்ணை சரின்னு சொல்ல வைக்கிறதும் அந்த டிஎன்ஏ கனெக்ட் மூலிமா அந்த ஆத்மா தான் சொல்ல வைக்கும். கடைசியில் நமக்கு எப்போ நீ தானே சரின்னு சொன்ன, நீயே இப்போ வேண்டாம்னு சொல்கிற அப்படின்ட்டுலாம் வரும் தெரியுங்களா. அதெல்லாம் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதையும் செய்ய வைக்க வேண்டியது அதே தான். நிம்மதியாக அந்த ராகு தீவிரமான நாகதோஷம் அப்படிங்கிறது நிம்மதியாக வாழ விடாது. அதனால் எந்த பெண்ணையும் கருக்கலைப்பு செய்கிறது அந்த மாதிரி விஷயத்த வச்சுக்கக்கூடாது. அப்புறம் பிரம்மகத்தி தோஷம்னு சொல்லுவாங்க. குருக்கு 6, 8, 12 வந்து பிரம்மகத்தி தோஷம்னு சொல்லி நம்ம போகும்போது அந்த காலத்தில் வந்து பூத்துக்குழுங்குற மரத்தையோ பசுவை வதைக்கிறதோ இல்லை ஒரு குடும்பத்தை கெடுக்கிறதோ இவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா கங்கணத்தில் குழப்பம், சரியான வேலை இருக்காது, எங்கே போனாலும் பிரச்சனை, சொந்த பந்தத்தோட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரம்மகத்தி தோஷனால் இதால் பாதிக்கப்படுறாங்க. செவ்வாதோஷம் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ்வாதோஷம்னா திருமணத்தில் 2, 4, 7, 8 வந்து தீவிரமான விஷயம்னு சொல்லுவாங்க. அதுக்கெலாம் எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டை வந்து கரெக்டாக இயக்கியிருக்க மாட்டாங்க, அடித்து பறிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டை வந்து ஒரு விருத்தின்னா நம்ம உணவு, அந்த இடத்துல பயிரிட செஞ்சால் மட்டும்தான் விருத்தி அடைஞ்சு நம்மளை சாப்பிடுவோம். அந்த விருத்தி அடையாத தன்மை நிலத்தில் பண்ணுறனால தான் உங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு அவங்க கல்யாணமே அவங்க வாழ்க்கையில் விருத்தி இல்லாமல் போகிறதுக்காங்க செவ்வாதோஷம். அதனால் இதனால தான் மற்றவங்க இடத்த பறிக்கக்கூடாது. சகடதோஷம் சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி குரு அப்படிங்களா இவங்களால சகடதோஷம் ஒரு தான் குடும்பத்தில் பெண் குழந்தைங்களுக்கு சொத்து கொடுக்காமல் இருக்கிறதோ இல்லை வீட்டை விட்டு துரத்தி விடுறதோ அவங்க மண்ணை வாரி அரைக்கிறதோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது சகடதோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்காக வரும். ஸோ எந்த பெண்ணையும் எந்த குடும்பத்துலேயும் யாரும் கஷ்டப்படுத்தினா அந்த குடும்பத்தில் ஒவ்வொருத்தவங்களும் கண்டிப்பாக ஒவ்வொரு தோஷத்தை அனுபவிச்சு தான் தீரணும். ராகுகேது தோஷம் பார்த்தீங்க அப்படின்னா 6 தலைமுறைக்கு கண்டிப்பாக நடக்கும். அதில் 4 வந்து சிவியராக இருக்கும், மீது 5, 6 அப்படிங்கும்போது வீரியம் கம்மியாகும். 5, 6 வரும்போது வீரியம் கம்மியாகும். அப்படி வீரியம் கம்மியாகும் போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பிறக்காது. அப்படிங்கும் போது எந்த குடும்பத்தில் நிறைய பெண் குழந்தைகள் பிறக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் வந்து கர்ம வினை கம்மி. ஏன்னா அவங்கள வந்து தாரவாக்கு கொடுத்துருவாங்க கல்யாணம் ஆகும்போது. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் நிற்க வச்சு தாரவாக்கு கொடுப்பாங்க, அதுக்கு வந்து ஒரு பவர் இருக்கும் தண்ணியில். அப்போ என்னன்னா இந்த குழந்தைய இன்னொரு குடும்பத்துக்கு நாங்கள் கொடுத்துட்டோம், இந்த குடும்பத்தில் இருக்கிற கர்மாலாம் நாங்கள் இப்போவே கட் பண்ணி அந்த இன்னொரு குடும்பத்துக்காக நம்ம அனுப்பி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு தாரவாக்கு குடும்பத்துக்கு இருக்காது. அதனால 2-3 பெண் குழந்தைகள் பிறந்த குடும்பம்லாம் அதிர்ஷ்டசாலிதான். இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த உலகத்துல வந்து குழந்தை பிறக்காதவங்கள வந்து அதுக்கு ஒன்று ஒரு பேர் வச்சு கூப்பிடுறாங்க. ஆனா எந்த வீட்டில் குழந்தை பிறக்கலையோ அந்த வீட்டில் கர்மம் முடிஞ்சுன்னு அர்த்தம். 7 ஆண் பிறவி, 7 பெண் பிறவி இது எடுத்து முடித்தா மட்டும்தான் அந்த பிரம்மஹஸ்தி தோஷம் அப்படி விளங்கும்னு சொல்லுவாங்க. எப்படி சுற்றி சுற்றி வந்து பார்த்தாலும் எந்த குடும்பத்தில் ஒரு பெண்ணை மதிக்கலையோ, திருமணத்துக்கு அப்புறம் கை விடுறாங்க, அப்புறம் பெண் குழந்தைய மதிக்கலை அப்படின்னு சொல்லும் போது இந்த தோஷத்துக்குள்ளார எல்லாமே கண்டிப்பாக அஃபெக்ட் ஆவாங்க. இதுக்காக தான் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து இறைவனை வந்து நம்ம யாருனாலையும் அப்ரோச் பண்ண முடியாது. சித்தர்கள் வழிபடும் போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம ஈஸியாக கனெக்டிவிட்டி கொண்டு போனால் நம்மளுக்காக ஒரு, ஏன்னா குரு நம்மளுக்கு செய்யணும்னு சொல்ல போது குருவோ சித்தரோ செய்யும் போது கடவுளே சும்மா தான் நின்னாகணும். ஏன்னா அவர் கொடுக்கறது, குரு சித்தர்கள் கொடுக்கறது யாருக்கும் தடுக்கிற உரிமை கிடையாது. அதனால தான் இந்த சித்தர்கள் வழிபாடு எல்லாரும் நினைக்கிறாங்க நான் நல்லா கும்பிட்டு இருந்தேன், இப்போ நிறைய கிளைண்ட்ஸ் என்கிட்ட வரவங்களே நான் கும்பிட்டு இருந்தேன் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த கும்பிட்டு இருந்தனால தான் பெருசாக தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறோம்.
நிறைய பேர்த்துக்கு அவங்களுக்குன்னு ஒவ்வொரு தேவதை இருக்கும். அந்த தேவதைகளை நம்ம இயக்கினாலே போதும். அந்த காலத்துல இப்போ எந்த எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் அவ்வளோ பெரிய விஷயத்துலலாம் எல்லாம் கட்டினாங்க கோயில் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தேவதை இருக்கும், அதுதான் நைட்டில் வந்து கட்டி கொடுத்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் நம்பி தான் ஆகணும், எதுவும் கட்டுக்கதை கிடையாது. ஏன்னா எந்த ஃபெசிலிட்டி இல்லாத இடத்துக்கல்லாம் அவ்வளோ பெரிய கோபுரம் இன்னும் எப்படி கட்டி அவ்வளோ பெரிய கோயிலாக நடக்குது அப்படின்னா அவங்கவுங்க அவங்கவுங்க கடமையை செஞ்சு யாரையும் துன்புறுத்தாமல். இப்போ ராகு தசை வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கே தெரியாது அவங்க நல்லவன்னு நினச்சி நம்ம போய் சேர்ந்துருப்போம், கடைசியில் பார்த்தா நம்மளுக்கான விஷயங்கள்லாம் விலக்கி திருப்பி வரும்போது அதுலேருந்து நம்ம ரிலீஸ் ஆகி குரு தசையில் வரும்போது அதே ஒரு பெரிய விஷயமே இருக்கும். அதனால தான் வீட்டில் அம்மா அப்பாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேர்ப்பு சரியாக இருக்கணும், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா பாதி வாழ்க்கை வீணாக போகிறதே ஃப்ரெண்ட்ஷிப்பினால அப்படிங்கிறனால தான். அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எல்லாரும் குலதெய்வ வழிபாடை நிச்சயம் கைப்பற்றி வரும்போது வாழ்க்கையில் இன்பமாக கண்டிப்பாக வரலாம், எந்த சூழ்நிலையும் எந்த பிரச்சனையில் அவங்க மாட்டாங்க. சரிங்கம்மா, குலதெய்வத்தை பற்றி ரொம்பவே நல்லா விளக்கி சொன்னீங்க, நம்ம நேயர்களுக்குமே ரொம்ப உதவியாக இருந்திருக்கும். அருள்வாக்கு மூலியமாக நம்ம குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்துட்டு இருக்கிறவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா மலேசியாவில் ரீசெண்டாக ஒரு கிளைண்ட்டு கிட்டத்தட்ட 15 வருஷமாக கண்டுபிடிக்கலாம். அவங்களுக்கு ஆக்சுவலி 48 days ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன், எது எப்படி நம்ம ஈடுபாடாக கொண்டு போகிறோன்ட்டு ஒன்று இருக்குது. அதாவது 55 வயசில் டெய்லி சாமி கும்பிட்டவங்களுக்கும் இறையோட அருள் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் 15 வயசு குழந்தை தெரியுதுன்னா அந்த மனசை சுத்தமாக வச்சுட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோமோ அவங்க வந்து 7 நாளே கண்டுபிடிச்சாங்க. ரீசெண்டாக 2 days முன்னாடி கால் பண்ணி அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. அது எப்படிமா கண்டுபிடிக்கிறாங்க? அது அவங்கவுங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆகும், ஒவ்வொரு தோஷம் ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒவ்வொருத்தவங்க பண்ணியிருப்பாங்க. அந்த ஜாதகத்துலேருந்து உட்காரும் போது கன்சர்ன் பர்சன் ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டாக உட்காந்து பேசும்போது தான் நம்மளுக்கு அவங்களுக்கான விஷயத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக சித்தர்கள் கண்டிப்பாக உதவுவாங்க. எல்லா சித்தர்களும் சுயநலமற்றவர்கள் தான், நம்ம நாட்டுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போய் தான் பிற நாட்டுக்கே போனாங்க. இப்போ பாபாஜின்னு சொல்லி பார்த்தா அந்த பாபாஜிங்கிறது வேறு ஹிந்தி பேருங்கிறாங்க. பாபாஜிங்கிறது அப்பா, கிரியா யோகத்துக்குலாம் அப்பா, சிவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். சிவன் வந்து அமர்நாத்தில் பார்வதிக்கு உபதேசம் பண்ணும்போது இந்த கிரியா யோகத்தை நந்தி தேவரே கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கீழே போய் நந்தி தேவர்னு வெளியே இருக்கும்போது கீழே வந்தார். அதனால தான் இன்னும் அமர்நாத்தில் பார்த்தீங்கன்னா நந்தி தேவர் கீழே இருக்காங்க அப்படின்ட்டு. ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு கிடைக்கிறது ஆத்மாத்தமாக கண்டினியூட்டியாக பண்ணோம். அமெரிக்காவில் கிரியா யோகம் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு அப்படின்னா கன்சிஸ்டியாக பண்ணுவாங்க. இங்கே இருக்கிற போகநாத் அருள்வாக்கு நீங்க சொல்வீங்களம்மா, அப்போ பாபாஜியே உங்களுக்குள்ள வந்து இறங்கி சொல்வாங்களா இல்ல நீங்க அவங்களை மனசுல நினைச்சுக்கிட்டு நீங்களே? பாபாஜின்ட்டு கிடையாது, பாபாஜி வந்து எனக்கு ஒரு வழி நடத்தல். நம்ம ஆப்போசிட்ல இன்னைக்கு வரைக்கும் தெய்வத்தோட அனுகிரகத்துல இதை நான் ஆராய்ச்சி பண்ணது கிடையாது, ஆராய்ச்சி பண்ண விரும்பவும் இல்லை. ஏன்னா எல்லா இவர் வந்து எனக்கு ஒரு வழிகாட்டி, அந்த வழிகாட்டி மூலயமா நம்ம இவ்வளோ தூரம் டிராவலில் வந்து வந்திருக்கிறனால ஒவ்வொரு விஷயம் நடக்குது. ஆண்டவம் புண்ணியத்தில் நம்மக்கிட்ட வரவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும் போது அவங்களுக்கான விஷயம் ஃபோனில் இத்தனைக்கும் அந்த மலேசிய கேண்டில் நம்ம ஃபோனில் தான் பேசுவோம். ஃபோனில் நம்மளால் எவ்வளோ தூரம் டிராவல் பண்ண முடியும் சொல்லுங்கள். அதுக்கே நடக்குது அப்படின்னா கனெக்டிவிட்டி கர்மா. இப்போ நான் இந்த பிறவியில் இப்போ இருக்கிறேன், எனக்கு இந்த டைம் வந்து பூர்வ ஜென்மத்தில் என்ன விஷயத்த அனுபவிக்கணுன்றது எனக்கு இருக்குது. நான் ஒவ்வொரு கிளைண்ட்டு வரது பார்த்திங்க அப்படின்னா அவங்களை ஆல்ரெடி எனக்கு பார்த்த மாதிரியே இருக்கும், ஏதோ ஒரு சொந்த ஊரில் பிறந்த மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு கனெக்டிவிட்டியில் அவங்களுக்கு வந்துட்டே இருப்பாங்க. கிரியா யோகத்தை பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜீசஸ் ஆகட்டும், நம்ம ஆதி சங்கராச்சாரியர், சாய்பாபா இவங்களும் கிரியா யோகத்தை நேரடியாக பாபாஜி கிட்டேருந்து உபதேசப்பட்டு பயிற்சி பெற்றவர் தான். ஐயப்படியே உட்காந்துருக்கிற பார்த்தீங்கன்னா இப்படி சின்முத்திரையில் உட்காந்துருப்பாங்க. எல்லாருமே யோக கலை மூலிமா கடந்து வந்தவங்க தான். அதனால் எல்லா விஷயத்தையும் கடைப்பிடிச்சிட்டு வாழும்போது இது ஒரு பெரிய விஷயமா இல்லை. டெய்லி நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சாலே நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையானங்கிற விஷயத்தை எடுத்து கொண்டு போகணும் அப்படின்னா நம்ம சன்னதிகள் நம்ம வாழ்ந்தால் போதுன்னு மட்டும் நினச்சிடவே கூடாது. இப்போ நம்ம வாழ்கிற பிற்காலம் என்னமோ இட்டு போகுதுன்னு சொல்லிட்டு யாரையும் ஏமாற்றாமல் ஏமாத்துறங்கிறது வேணா ஏமாற்ற மாட்டோம். அதான் ஒரு ராகதசை வரும்போது இப்போ நானே இருக்கிறேன் அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வெளியே வரும்போது என் கூட இருக்கிறவங்க கவர்மெண்ட் வேலைன்னு சொன்னாங்க, அது கூட எனக்கு தெரியாமல் 3 வருஷமாக ஒரு எம்ப்ளாயாக நம்ம கூட இருந்திருக்கோம் அப்படின்னா அந்த கருமாக்களை எல்லாருமே தாண்டி வரணும். அதெல்லாம் ராகதசை வரும்போது சரி, சனி தசையோல வரும்போது சரி, ரொம்ப கூட இருக்கிறவங்களை கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி முடிஞ்சால் யாரு கூட சேராமல் ஆன்மீகத்துலேயும் தான் உண்டு தான் குடும்பம் ஒன்றுட்டு இருந்தாலே இந்த பிரிவு நம்மளுக்கு நல்லாவே போகும். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்கம்மா. 2019 வந்து கொரோனா வந்து ரொம்பவே பாதிப்படைய வச்சது, இதே மாதிரி பிற்காலத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு பாதிப்பு வருமா அப்படிங்கிறத அருள்வாக்கு மூலியமாக கணிச்சு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக வருங்க. 2026 எண்டில் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா 2029 தான் நம்ம கொரோனாவில் எப்படிலாம் பாதிப்பு அனுபவிச்சோமோ அதை விட பல மடங்க. ஒரு கிலோ அரிசி காசு இருக்கும் வாங்க முடியாது, பாலுக்கு இந்த மாதிரி நிறைய பணம் தட்டுப்பாடு வரும், ஸ்கின் டிசீஸ் வரும், ஸ்கின்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கொப்பளங்கள் வரும்,
இருக்கும், சொல்ல முடியாத தத்தளிப்பாங்க. அதுக்காக தான் சொல்கிறது, இப்போ என்னோடய கிளைண்ட்ஸ்க்கு நான் இப்போ வெளி உலகத்துக்கு வந்தது முக்கியமான காரணமே ஃபஸ்ட்டு கொரோனாப்போ நான் என் சர்க்கிளை மட்டும் கேர்ஃபுல்லாக வச்சுக்கிட்டேன். பட் ஆனால் எனக்கு கிடைச்ச உத்தரவு பிரகாரம் அப்படி இருக்கக்கூடாது, வெளி உலகத்துக்கு வந்து சொல்லணும் அப்படிங்கிறக்காக தான் வெளி உலகத்துக்கு வந்தது. நிறைய விஷயம் இருக்கும், எல்லோரும் பணத்தை பார்த்து பார்த்து செலவு பண்ணி சேர்த்து வச்சா மட்டும்தான் நம்ம வர காலத்தை நம்ம சேஃப் ஜோனாக கொண்டு போக முடியும். இப்போ ஜோதிடத்தில் அவங்கள பார்க்க வரணும்னா ஜாதகம் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குமா? இப்போ அருள்வாக்கு ஜோதிடத்தில் வரும்போது அந்த மாதிரி குறிப்புகள் எதனா எடுத்துகிட்டு வர வேண்டியது இருக்கும்? எடுத்துகிட்டு வந்தால் பெஸ்ட்டாக தான், இன்னும் பெஸ்ட்டாக தான் இருக்கும். நம்மளுக்கு தேவைப்படும், ஏன்னா அவங்க அந்த ஃபேமிலி வந்து எந்த விஷயத்தால் பாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் தெரியுங்களா. அதை ஒரு கிளான்ஸில் ஒரு 2 மினிட்ஸை பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம ஜாதகம் பார்த்து தான் இது பண்ணுவீங்க. ஆமாம். இப்போ சாதாரணமாகவே ஒரு திருமணம்னாலே ஜோதிடம் பார்ப்பாங்க மேம், இப்போ அதே மாதிரி அருள்வாக்கு மூலியமாக கூட ஜோதிடம் பார்க்க முடியுமா? கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ திருமணத்துக்கே பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ பொதுவாக ராகுக்கேது தோஷம் இருக்கிறவங்க காலஹஸ்தி போனோம் அது இருந்து பரிகாரங்கிறாங்க. அப்போ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த ஜாதக நார்மல் ஜாதகமாக ஏறணும், ராகுக்கேது தோஷம் இருக்காது. அப்பயும் பார்க்கும்போது மறுபடியும் ராகுக்கேது மாப்பிள்ளைய பார்க்குறோம். இதெல்லாம் அதான் சரியான ஃபார்மட் இல்லாதனால தான் அவங்க நடுவில் பிரிஞ்சு போகிறது, குழந்தைங்க பிரிஞ்சு இருக்கிறது, நோய் நொடி விட்டு இருக்கிறது, அது எல்லாமே ப்ரொசீஜர் தான். சேர்ந்து வாழணும், ஒரு வீடு கட்டும் போதும் ஒரு ஹவுசிங் லோன் ஆகட்டும் கடைசி வரைக்கும் கட்டுற மாதிரி இருக்க சூழ்நிலை எடுக்கணும். யாருக்கு யார் பேரில் எடுக்கணும்னு இருந்துச்சு மட்டும்தான் கஷ்டகாலங்கள் எல்லாத்துக்கும் வரும், எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும். இதெல்லாம் தாண்டி வரும்போது அவங்க கட்டி முடிச்சிருவாங்க. அந்த அமைப்பை சொந்த வீடு இல்லாத அமைப்பை வீடு கட்டணும் அப்படின்னா, இப்போ பாதியிலே நடுவில் வீட்டில் நிற்கிது, சீஸ் ஆகுறது, பேங்க் பண்ணுறது அப்படிங்கிறது, கஷ்டப்பட்டு 7 வருஷம் 8 வருஷம் கட்டி மறுபடியும் ஒரு 4 வருஷத்தில் விடுறதுக்குலாம், எதுக்காக இருந்தாலும் ஜாதகத்தை பார்த்து கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி பண்ணால் மட்டும்தான் எல்லாத்தையும் தாண்டி திருமண பொருத்தம் அப்படிங்கிறது மனப்பொருத்தம். விட்டு கொடுத்து போய் ஈகோ இல்லாமல் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் கடைசி வரைக்கும் சஸ்டைனாக கொண்டு போக முடியும். பாரம்பரிய ஜோதிடத்தில் பலன்கள் இருக்கிற மாதிரி அதுக்கான பரிகாரங்களும் இருக்குன்னு சொல்லுவாங்கம்மா, அதே மாதிரி அருள்வாக்கு ஜோதிடத்தில் பரிகாரங்கள் உண்டா? கண்டிப்பாக உண்டு. முதல் பரிகாரமே குலதெய்வ வழிபாடு. நான் எனக்கு 100 ஜாதகம் பார்க்குறேன் அப்படின்னா அதில் 95 பேர் 4 வருஷம் 5 வருஷம் அப்படிங்கிறாங்க. முதல்ல போய் குலதெய்வத்தை முறையாக கும்பிடணும், எப்போ கும்பிடணும், எப்படி கும்பிடணுன்ட்டுருக்கு. இப்போ வெள்ளிக்கிழமை குலதெய்வத்தை கும்பிடணும் அப்படின்னா அமாவாசை முன்னோர்களை கும்பிடணும், பௌர்ணமி அன்னைக்கு சித்தர்களை கும்பிடணும். இதுக்கான முறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரும்போதே அவங்க 50-60% தாண்டிடுவாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற சின்ன சின்ன தோஷங்கள், இந்த பெண் சாப தோஷம் அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கான விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நிறைய பேர், இப்போது ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி சினி ஃபீல்டில் ஒருத்தவங்க நம்ம கிளைண்ட்டாக இருக்கும் போது, அவங்க ஜாதகம் எதுக்குமே இல்லாத ஜாதகம், பட் இருந்தாலும் ஒரு ஃபாலோப்பில் இருந்து பார்த்து இன்றைக்கி ஒரு சீரியலை பற்றி ஒரு 4-5 சீரியல் நடிக்கிற அளவுக்கு அவங்க இருக்காங்க. அதனால் நம்மளுக்கு என்ன விஷயமோ அதை கிளியர் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்க ரூட் கிளியராகி அவங்க போயிட்டே இருப்பாங்க. சரிங்கம்மா, உங்களுக்கு அருள்வாக்கு ஜோதிடம் நீங்கள் எவ்வளவோ சொல்லியிருப்பீங்க நிறைய பேருக்கு, உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் மாதிரி என்னைக்காச்சும் நடந்திருக்கா? இவங்க இந்த குடும்பத்தாருக்கு நான் பண்ணி கொடுத்தேன், என்னால் மறக்க முடியாது, இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாங்க என்கிட்ட அப்படின்ற மாதிரி. இல்லை, இப்போ நான் சொன்ன மாதிரி 2 டேஸ்க்கு முன்னாடி மலேசியா இது அவங்களோட தான் அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் இருக்காங்க நிறைய ஃபாரின் கிளைண்ட்ஸும் அந்த மாதிரி இருக்காங்க. லோக்கல்லே இப்போது ஒருத்தவங்களுக்கு பூஜை பண்ணி கொடுத்து, ஆக்சுவலாக அந்த மாட்டு தொழுவத்துக்குள்ளார வந்து அடிக்கடிக்கு பாம்பு வந்து மாடெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுவோம் அப்படின்னாங்க. நம்ம இந்த மகாலட்சுமி கோமாத பூஜை பண்ணி கொடுத்து வரும்போது அதே மாடு மேலே பாம்பு படையை எடுத்து நின்னது ஃபேமிலியே பார்த்துருக்காங்க. கீழே இருந்து அது வணங்கிட்டு நம்ம பூஜை பண்ணி கொடுத்துட்டு வந்த நெக்ஸ்ட் டே அப்படி நடந்திருக்கு. இது மாதிரி நிறைய விஷயம் ஒரு நாளைக்கு 2-3 விஷயம் கேள்விப்பட்டு எனக்கே அது ஆச்சரியமாக இருக்கும், நம்ம பண்ணது இவ்வளோ தூரத்துக்கு நல்லா வந்திருக்கே அப்படிங்கிறது தான். அருள்வாக்கு ஜோதிடத்தை பற்றி ரொம்பவே சிறப்பாக சொல்லிட்டு இருக்கீங்கம்மா. என்னோடய அடுத்த கேள்வி, கோவிலில் சொல்கிற அருள்வாக்குக்கும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் சொல்கிற அருள்வாக்குக்கும் என்னம்மா டிஃப்ரென்ஸ் இருக்குது? நான் ஒரு இடத்துல உட்காந்துட்டு சொல்லுவேன், கோயிலில் அவங்க வந்து ஒரு ஆக்ரோஷத்தில் ரோல் பண்ணி ஒரு பாடி ஆக்டிவிட்டிஸோட சொல்லுவாங்க. ஞானத்தால் நம்ம சொல்றது எப்படி வேணாலும் உட்காந்து சொல்லலாம். இப்போ கோவிலில் சொல்ற அருள் வாக்கு வந்து சாமி இறங்கி சொல்ற மாதிரியா இல்லை எப்படி இருக்குமா? அது எல்லாமே அவங்கவுங்க வைப்ரேஷன், அவங்க எப்படி அதாவது ஒரு எமோஷன் தான். ஒரு படம் பார்க்கும்போது ஒரு அழுகிற சீன் வரும்போது சில பேர் நார்மலாக உட்காந்து அழுவாங்க, சில பேர் தேம்பி தேம்பி அழுவாங்க. அழுக ஒன்று தான், அதே மாதிரி தான் வாக்கு ஒன்று தான். அது அவங்க பாடி ஆக்டிவிட்டீஸ்க்கு அப்படி சொல்லுவாங்க. அந்த காலத்தில் காஸ்டியூம்ஸு பெருசாக போட்டு வச்சுக்கணும் அப்படி இப்படின்ட்டு இல்லை, அதனால் நார்மலாக இருந்தால் எல்லாமே ஒன்று தான். சரிங்கம்மா, அடுத்தபடியாக மக்களுக்கு எப்போவுமே ஒரு வருத்தம் இல்லைன்னா ஏதனா ஒரு துன்பம் வருதுன்னா அதுக்கு வந்து கர்மா தான் காரணம் அப்படின்றாங்க. இந்த கர்மாவை எப்படி விளக்கலாம்? முதல்ல எதுக்கு கர்மான்றது ஒரு வார்த்தை உருவாச்சு மேம்? தீதும் நன்றும் பிறர் தர வாரம். அதாவது இதில் 2 விஷயம் இருக்குது, பூர்வீக சாபம்ன்ட்டு ஒன்று இருக்குது, பூர்வ ஜென்மன்ட்டு ஒன்று இருக்குது. பூர்வீகங்கிறது நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவம், பூர்வ ஜென்மம் அப்படிங்கிறது இது நம்ம செஞ்ச பாவம். அதை பேஸ் பண்ணி தான் பிரச்சனைகள் வரும், அதை நம்ம எப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம தான் கிளியர் பண்ணிக்கணும்.
தெரிஞ்சு ரொம்ப சிறப்பாக சொன்னீங்கம்மா. அடுத்தபடியாக ஜாதகம் எந்த மாதிரி நேரத்தில் பார்க்கலாம்? குழந்தை பகல் நேரத்தில் தான் பார்க்கணும். பட் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நான் மேக்ஸிமம் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் 4:00 ஸ்டார்ட் பண்ணேன்னா மெயினானதில் அப்பப்போ அது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிற விஷயம்லாம் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பார்த்து கணிச்சிடும். அதுக்கப்புறம் அர்ஜென்ட்டாக கேட்குறவங்க சொல்லி ஆகணும். 6 மணிக்கு மேலே அப்படிங்கிற அது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே இப்போ 10-15 வருஷமும் அனுபவிச்சிருப்பாங்க. நம்ம கிட்ட வந்துட்டாங்கன்னா இன்றைக்கே கேட்டு நாளைக்கே பண்ணி நாளானிக்கே கர்மம் முடிஞ்சிடற மாதிரி எனக்கு இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் ஒரே ஒருத்த சொல்ல உங்களுக்கு எப்போ டைமிங்கோ அப்போ நானே கூப்பிடுவேன். ஹரி ரொம்ப அர்ஜென்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா கன்சல்டிங் சார்ஜ் திருப்பி வாங்கிக்கோங்கன்னு சொல்லிடுவேன். அது அவங்கவுங்க யார்கிட்ட கனெக்டிவ் இருக்கோ அதுதான் நடக்கும். சரி, பார்க்கணும். 1 வயசில் ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அவங்க வளரும் போது அம்மா அப்பாவுக்கு எப்படி இருக்குது, தாத்தா பாட்டிக்கு எப்படி இருக்குது, அவங்க கூடயே வளரணுமா, எந்த தசன்ட் இருக்குது, படிக்க வைக்கும் போது சின்ன வயசில் எது 10th முடிச்சுட்டா என்ன கோர்ஸ் எடுக்கணும்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி சில பேர் இப்போ சொல்லுவாங்க படித்த படிப்புக்கு ஏற்ற வேலையில் அப்படின்னா ஜாதகத்தில் என்ன படிக்கணும்னு விதி இருந்தால் அதை படித்தா தான் படித்த படிப்புக்கு வேலை. நம்ம மாற்றி படிக்கும் போது அதுவும் மாற்றி இயற்கை வேலை தான் செய்யும். இந்த இயற்கை எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக தான் அமைஞ்சிருக்கு. நம்மளாக பார்த்து கன்வெர்ட் பண்ணி குழந்தைங்களுக்கு என்ன ஆசையாக இருக்கோ அது கேட்டதுக்கப்புறம் ஜாதகத்தில் அந்த அமைப்பாக இருக்கான்னு சொல்லி ரெண்டும் கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா பண்ணலாம். இல்லை கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லி இப்படி படிச்சுனா தான் இப்படி வருவேன்னு சொல்லி அனலைஸ் பண்ணி 11th 12th காலேஜில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் இந்த உலகத்தில் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்வாங்க. அப்போ ஜாதகம் பார்க்குறதுக்கு வயசில் எதுவும் இல்லை, வயசில் கண்டிப்பாக சின்ன வயசுலேருந்து பார்க்கணும். வேலைக்கு போகும்போது பார்க்கணும், வேலை செய்யலாமா பிஸ்னஸ் பண்ணலாமான்னு பார்க்கணும், அது யார் பேரில் வைக்கணும்னு பார்க்கணும். ஏன்னா கஷ்டப்பட்டு 10 கோடி 20 கோடி கடன் ஆனதுக்கப்புறம் வந்து ஜாதகம் பார்த்து கண்ணு கட்டின்னு போனதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் தேவையே இல்லை. அந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா மலைவாழ் மக்கள் சரி வயலில் வேலை செய்கிறவங்களும் சரி அவங்க எந்த ஜாதகமும் பார்க்கல, எந்த சாமியும் கும்பல, எந்திரிப்பாங்க உழைப்பு சூரிய நமஸ்காரம், அவங்களுக்கு ஒரு வியாதியும் வரல, ஒரு கர்மாவும் இல்லை. ஏன்னா அவங்களோட கடமையை அவங்க கரெக்டாக செஞ்சாங்க. யாரோட விஷயத்துக்கும் போகாமல் நான் தான் உண்டு தான் வேலை உண்டு தான் குடும்பம் உண்டுன்ட்டு இருந்தாலே எல்லா லைஃப்பும் சூப்பராக தான் இருக்கும். இப்போ ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பிரசன்னம் பார்த்து ஜாதகம் சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்கம்மா, அந்த மாதிரி அருள்வாக்கு ஜோதிடம் வரும்போது ஜாதகம் இல்லாமல் வரவங்களுக்கு எப்படி பார்ப்பீங்கம்மா? இருக்காங்க நம்ம சைடு முஸ்லீம் கஸ்டமர்ஸ் கிறிஸ்டியானிட்டி இருக்காங்க, அவங்க வரும்போது ஆரோடம் பிரச்சனை என்ன வருதோ நான் கேட்டுக்குவேன், எனக்கு என்ன பரிகாரம் வருதோ அதை சொல்லுன்னா செய்கிற மாதிரி இருந்தால். இப்போ முஸ்லீம்ஸே வரும்போது நான் சொல்வேன் நாங்களே சின்ன வயசில் தர்காவுக்கு போகிறோம் வந்துருச்சிருக்கோம், நோன்பு கஞ்சி 4 மணிக்கு கொடுத்தா நம்மளும் போய் வாங்கி குடிச்சிருப்போம், யாருக்கும் எந்த மதம் இதுவும் இல்லை, எல்லாரும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்குவேன். சரின்னு சொல்லுவாங்க, 2-3 பேர்த்துக்கு சொல்லி அந்த கோயிலுக்கு அவங்க போயிட்டு வந்து நல்லதும் நடந்திருக்கு. அது வரவங்க ஏற்றுக்கக்கூடிய மனநிலைமை பொறுத்து இருக்கு. இந்த நிகழ்ச்சி மூலியமாக எதனா கருத்து சொல்ல விரும்புறீங்களா? இது வந்து எக்ஸாக்டாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பர் லைஃப் கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு கீழே போய் இருக்கிறவங்க எத்தனை பேர்த்தை பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த லைஃப் கிஃப்டடாக இருக்குது. இதுலேருந்து நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கணும், சின்ன வயசுலேருந்து ஆன்மீகத்தை எப்படி கற்றுக் கொடுக்கணும், ஈக்குவலாக போகணும். அதுக்காக ஆன்மீகத்திலே குழந்தைங்களுக்கு கொண்டு போகணும்னு சொல்லலை, நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து முன்னோர்கள் என்ன கடைப்பிடிச்சாங்களோ அதெல்லாம் சொல்லி கொடுத்து குலதெய்வத்தை கரெக்டாக சொல்லி அவங்க இப்படி தான் வணங்கணும்ன்ட்டு ஒவ்வொரு நாளும் நான் சொன்ன மாதிரி தைப்பூசம் அன்னைக்கு குலதெய்வம், சித்திரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம போய் சிவனை கும்பிடணும், பில்வம் வாங்கி கொடுத்து கும்பிட்டோம் அப்படின்னா நம்ம பூர்வ பாவ கணக்கில் கம்மியாகும் அப்படின்ட்டு இந்த மாதிரி நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது மனசார அப்படின்னு சொல்லிட்டு இதை கொண்டு போகணும். எல்லா உயிரும் இன்புற்று வாழணும். சிறப்புமா, அருள்வாக்கு பற்றின நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாகவுமே சிறப்பாகவும் பதில் சொன்னீங்க, நன்றி, வணக்கம். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். அருள்வாக்கு ஜோதிடத்தில் நிறைய கேள்விகளுக்கான பதிலை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். உங்களை இதே மாதிரி வேற ஒரு பதிவோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு, வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். வெளிநாட்டில் மருத்துவம் சார்ந்த வேலை வாய்ப்புகள் மற்றும் பயிற்சிகளுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள் யார்கூட் இன்டர்நேஷனல்.